श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्पूर्ति पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीक्षम् दयानिधिं देह भ्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वंदे वृंदावनचरं वल्लवी जनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्म हृदयाधिकवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्म प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवतं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिगते किं वा परैरीश्वरः। सद्यो हृद्यवरुध्यते त्रगतिभिः शुश्रूषभिस्तक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतम् पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। श्रीमद्भागवतत்துல ஒவ்வொரு விஷயமுமே ரசமான விஷயம், நாம எல்லோரும் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். அததான் மகரிஷி நமக்கு தெரிவிக்கிறார். நாம பஞ்சமஸ்கந்தத்துல இதுவரைக்கும் பூமண்டலத்தினுடைய ஒரு பிரிவுகள், அந்த பூப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய விசேஷங்கள், அதுக்கு மேல பூமிக்கு மேல இருந்திருக்கிற பிரதேசங்கள்னு சொல்லக்கூடியதான துருவ மண்டல பர்யந்தம் துருவ பர்யந்தமாக இருக்கிற தேச விசேஷங்கள் எல்லாம் பத்தி நாம தெரிஞ்சுட்டோம். இதுக்கப்புறமா இந்த சூரிய மண்டலத்துக்கு கீழே இருக்கிற தேச விசேஷங்கள், பூமிக்கு கீழே இருக்கிற தேச விசேஷங்கள், இதெல்லாம் பத்தி இப்பொழுது நாம பார்க்க இருந்திருக்கோம். அதெல்லாம நாம பார்க்கலாம். இதுல சொல்ற பூமிக்கு கீழே இருக்கிற பிரதேசங்கள் அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாளம் என்று சொல்லக்கூடிய ஏழு லோகங்கள் இதுக்கு கீழே பூமிக்கு கீழே இருந்துருக்கான். ஏதோஷிகி புலஸ்வர்கேஷு சொர்க்காதப்பியதிக காமபோக ஈஸ்வரியானு ஐஸ்வர்யானந்த ஆனந்த பூதி விபூதி சுசமிருத்த பவனோத்யான கிரீடா விகாரேஷு. இந்த பூமிக்கு கீழே இந்த ஸ்தலத்துக்கு போறதுக்கு ஒரு துவாரம் இருந்துருக்கு. அந்த துவாரம் மூலமாக அந்த ஸ்தலத்துக்கெல்லாம் போறோம். அதுக்கு கீழே ஒரு துவாரம், அதுக்கு கீழே ஒரு துவாரம்னு சொல்லி அதன் வழியாக நம்ம இங்க போறோம். இந்த இடங்கள்லாம் தேவலோகத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களோட இருந்துருக்கான். அந்த இடங்கள்லாம் அங்க சொர்க்காத அதிக காமபோக ஐஸ்வர்யம்னு, அதுக்கு நாம என்னென்னலாம் விரும்புறோமோ அது எல்லாம் கிடைக்கக்கூடியதாக அந்த இடத்துல இருந்துருக்கு. பந்து சுஹத்து அனுச்சரா கிரகபதையா ஈஸ்வராத பிரதிஹதமா காமானன்னு அங்க இருக்கிறவள்லாம் அங்க மனைவி மக்கள் எல்லாரோடையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட எல்லாருமே இருந்துருக்கான்னு சொல்லி சொல்ற. இங்க இருக்கிறவாளுக்கு இவ மேல மேல இருந்து ஏதோஷிகி பிலஸ்வர்கேஷு தைத்தியாதயா நிவசந்தி, தைத்தியன் முதைகள்லாம் இருந்துருக்கான். இங்க இருக்கிற கிரகபால ஈஸ்வரனுக்கு மேல இருந்துருக்கான்னு சொல்லி சொல்ற. அங்க பார்த்தோம்னா புஷ்பங்கள்லாம் அங்கங்க பூத்து குலுங்கிறது, பழங்கள்லாம் தொங்கிறது, அது கனக தலாஞ்சி, அதுக்கு ரொம்ப இடங்கள்லாம் பார்த்தோம்னா தங்கமயமாக இருந்துருக்கு. இப்படி எல்லா இடங்களும் ரொம்ப அழகாகவும் மனோகரமாகவும் சந்தோஷத்தை கொடுக்கறதாகவும் நமக்கு எல்லாருக்கும் பிரீத்தியை கொடுக்கறதாகவும் ஆனந்தத்தை கொடுக்கறதாகவும் இப்படி இருந்துருக்கு. இந்த இடத்துல பெண்களோடையும் ஆண்களோடையும் சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமாக இருந்துருக்கான்னு சொல்லி சொல்றார். இதுல இங்க நிறைய குளம் நீர்நிலைகள்லாம் இருக்கு. அதுல நிறைய மீன்கள், இந்த மாதிரி மீன் ஜலத்துல வாசம் பண்ணக்கூடிய ஜந்துக்களோட கூட ரொம்ப அழகா நீலோத்பலாதி புஷ்பங்கள்
பல புஷ்பங்களோட கூடயும் இருந்துருக்குன்னு சொல்லி சொல்ற. இங்க இருக்கிறவாளுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாதான். நவா ஏதேஷு வசதாம் திவ்யௌஷத ரச ரசாயனாசன பான ஸ்நானாதிபிஹி ஆதயோ வியாதயா. இங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் ஆதயா வியாதயா, வியாதின்றது உடலுக்கு வரக்கூடிய நோய், ஆதி என்ன சொல்றது மனோமுகதமான நோய். இந்த மனசுலையும் பீட வராது. வலி பலித்த ஜராதயஸ்தன்ன, வலின்னு சொன்னோம்னாக்க இந்த தோல் சம்பந்த, தோல்ல வரக்கூடியது, கையை வெட்டின்டாக்கா வரக்கூடியது, இந்த மாதிரி வரக்கூடியது இருக்க அதுக்கு வலின்னு பேரு. பலித்தம்ன்றது இருக்க நிறம் மாறுறது, கேசத்துல கருமையா இருக்கிற கேசம் வெண்மையாக மாறுறதெல்லாம் இருந்துருக்க இது பலின்றது. இது ரெண்டுத்துக்கும் காரணமாக, அதாவது தோல்ல சுருக்கம் ஏற்படுறதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அது வலின்னு சொல்றது. மூப்புனால தோல்ல சுருக்கம் ஏற்படுறது. முகத்தை பார்த்தாலே நாம என்னதான் ரொம்ப இதுவா யுவாவா இருக்கும், பலிஷ்டனா இருக்கும்னு நினைச்சா கூட அந்த முகத்திலேயே ஒரு கழக்கலை ஏற்படுறது இருக்க அதுக்கு வலின்னு பேரா. பலின்றது அந்த நரைச்சு போறதுக்கு பலின்னு பேரு. இது ரெண்டுத்துக்கும் காரணமா இருக்கிறது ஜர மூப்பு. இங்க இருக்கிறவாளுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லாத இருந்துருக்குன்னு சொல்லி சொல்றாராம். இப்போ அவளுக்கெல்லாம் ஒன்றும் விசாரமே கிடையாதுன்னு சொல்ற. சுரவதூனாம் பிராய, ஆனா அவளுக்கு மரண பயமும் இல்லை. சரி, அப்போ ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்க மாதிரி முக்தாள் மாதிரி நித்தியாள் மாதிரி எப்பவுமே இருந்துட்டு இருப்பாளா, என்ன பண்ணுவான்னா சுதர்சன சக்கரத்வாரா தான் அவளுக்கு மரண பயம் ஏற்படுறதும். சுதர்சன சக்கரத்தினுடைய பிரவேசம் ஏற்பட்டுனாக்க அப்போ நகிதேஷாம் கல்யாணானாம் பிரபவதி குதஷ்டன மிருத்யு வினா பகவத் தேஜசா சக்கராபதேசாத்து. பகவத் தேஜஸ் பகவானுடைய தேஜஸாக இருந்திருக்கிற சக்கரம்னு சொல்லக்கூடிய சுதர்சனம் தவிர வேற எதனாலையும் அவளுக்கு மரண பயம்ன்றதே கிடையாதுன்னு சொல்றார். அது பெருமாளுடைய சங்கல்பத்தினால ஏற்படக்கூடியதுதான் அவளுக்கெல்லாம் மரணம்னு அர்த்தம். இதுக்கு இப்படி ஒவ்வொரு தலத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய விஷயத்த சொல்றார். அதாதலே மயபுத்திரா. இப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் இருக்காளுன்னு சொல்லச்சு. முதல்ல சொல்லி சொன்னது அதலம் விதலம்னு சொல்லி சொன்னமோ இல்லையோ. இங்க அத அதலே அதலத்துல அதலம்னு சொல்லக்கூடிய இடத்துல மயனுடைய பத்திரன் பலகான்ற ஒரு அசுரன் வசிக்கிறானா. அங்க ஒரு 96 மாயைகளை சிருஷ்டி பண்ணி அந்த எங்க பார்த்தாலும் காஞ்சனமயமாக தோரணங்கள்லாம் இருந்துட்டு அமக்களமாக இருந்துட்டு இருக்க அவன் கொட்டாய் விட்டானா. கொட்டாய் விடச்சே அவன் முகத்திலேருந்து திரும்பமானான்ற மூணு விதமான பெண் கணங்கள், பெண் கூட்டங்கள் உண்டானார்களாம். அதுல தா ஸ்வைரண்யகா காமின்யகா பும்ஸ்டல்யகான்னு, ஸ்வைரண்யகா காமின்யகா பும்ஸ்டல்யகான்னு மூணு விதமான பெண்கள். அவன் அசுரன், அசுரனுடைய கொட்டாவிலேருந்து வர பெண்கள்லாம் எப்படி இருந்துட்டு இருப்பான். ஸ்வைரின்னவா இஷ்டத்துக்கு, அதாவது தன்னுடைய ஜாதியிலேயே ஒரு கணவன் தவிர மீதி பேர் இடத்துலையும் சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவா, சுயேட்சையா அனுபவிக்கணும்னு நினைக்கிறவர்கள் அவள்லாம் ஸ்வைரின்னு சொல்லுவா. காமினி என்பவா யாருன்னாக்க அவளும் ஆசைப்பட்டு தன்னுடைய ஆசையினால வந்து அசவர்ணே பிரதாக, ஸ்வைரியாக இருக்கிறவா அவ ஜாத்தியில இருக்கிறவாள விரும்புறவாளா இருப்பா. தன்னுடைய ஜாதி ஜாத்தியந்தரம்னு எதையுமே பார்க்காத வெறும் காம பரவசமாக இருக்கிறவா அவன். பும்சல்யகான்னு சொல்றவா ஆண்கள் இடத்துல ஒரு மோகத்தோட ஆண்கள் பின்னாடி போயிட்டு இருக்கிறவா இவாள்லாம். இப்படி மூணு பேர் அவள்லேருந்து வந்தா அங்க வந்து அந்த குகைக்குள்ள யாரானா வந்தாள்னாக்கா, அந்த அத்தலத்துக்குள்ள யாரானா அந்த தேசத்துக்கு வந்தாள்னா, ஒரு புருஷன் வந்தான்னாக்கா அவளை மயக்கி அங்கேயே இருக்கும்படியாக பண்ணி, நாங்கள் தான் இந்த இடத்துல யாருமே வர முடியாது, நாங்கள் தான் ஈஸ்வரன் எல்லாம் சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணி அவள் அந்த இடத்த விட்டு போக விட்டாத பண்ணுறவளாக இருந்துருக்கா. இது ஒரு பிரகாரம். அதுக்கு கீழே அதலம் விதலம்னு பேர்.
அந்த இடத்துல சிவபெருமான் இருந்துருக்கிறான், அவருடைய கணத்தோடையும் பார்வதியோடையும் எல்லாரோடையும் அந்த இடத்துல எடுத்துருக்கே. அதுக்கப்புறமா அதுக்கும் கீழே சுதலம்னு பேரு. அந்த சுதலத்துல புருஷ்ரவாக புண்ணியஸ்லோகோ மகாபாகவதா விரோஜனாத்மஜா பலிஹி, பலி சக்கரவர்த்தி அந்த இடத்துல இருந்துருக்கிறான். அந்த பலி சக்கரவர்த்தி பெருமாள்னால பலி, அதாவது ஒரு கால விசேஷத்துல அந்த பூமி எல்லா லோகத்தையும் அளந்து மூன்றாவது அடியை வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லச்சே, தன்னுடைய சிரசுல தலையில வைக்கும்படியாக அவன் பிரார்த்திக்க பெருமாள் அவன் தலையில மூணாவது அடியை வச்சு இங்க இந்த லோகத்துக்கு இருக்கும்படியாக பண்ணிட்டேறான். அதனால இதுக்கு சுதலம்னு பேரு. இப்படி பலி சக்கரவர்த்தி வாசம் பண்ற இடம் இது. இங்க இருக்கிறவா எல்லாருமே ரொம்ப ரொம்ப பெருமாள் இடத்துல பக்தியோட கூட இருந்துருக்கான்னு இந்த இடத்துல சொல்லி சொல்றார். பரமாத்மனை வாசுதேவே தீர்த்ததமே பாத்திர உபபொன்னே பரயா ஸ்ரத்தையா சமாஹிதான்னு சொல்லியிருக்கார். இப்படி பலி சக்கரவர்த்தியினுடைய விற்த்தாந்தத்தை நிருசிம்ஹாவதார இதெல்லாம் மறுபடியும் நான் பின்னாடி சொல்ல போறேன். அப்ப நான் தீர்க்கமா சொல்றேன், விஸ்தாரமா சொல்றேன் என்று இந்த இடத்துல சொல்றார். இப்போ அத்தல வித்தல சுதலம் வரைக்கும் ஆயிடுத்து. அதுக்கப்புறமா கீழே இருக்கிற வரிசைகள்லாம் தத்துவாதஸ்தாத்து அலம். இதுக்கு மேல இதுக்கு கீழே இருந்துருக்கிறது தலாதலம்னு இருக்கு. அந்த தலாதலத்துல சுதலத்துக்கு கீழே இருக்கிறது தலாதலம். அந்த இடத்துல மயன்னு ஒத்த இருந்துருக்கான். மயன் இருக்கிறதுனால தலாதலத்துல வந்து ரொம்ப பகுமூத்தா ரொம்ப ரொம்ப பகுமானத்தோடு இருக்கிறவன் அவனுடைய ஒரு தேசமாக இருந்துருக்கு. அதுக்கப்புறமா அதுக்கு கீழே இருக்கிறது மகாதலம்ன்றது. அந்த மகாதலத்துல மகாதலே காத்ரவேயானாம் நைகசிரசாம் குரோதவசானாம் கணஹ குஹ கட்சக காளியசான்னு சொல்லிச்சு அங்க சில பேர்லாம் வாசம் பண்றான். அதுக்கு கீழே இருக்கிறது ரசாதலம்ன்றது பேரு. அதுதான் கடைசியில இருக்கு. தைத்தேயாக தானவாக பணையோ நாமானி வாச கவச்சங்காக காலகேயா ஹிரண்யபுரி நிவாசனஹான்னு ரசாதலத்துல இருந்துருக்கிறவன் ததா மகாதலாக அத அதஸ்தா ரசாதலத்துல தானவாக தித்தியனுடைய புத்திரார்கள் இப்படி பிரசித்தமாக இருந்துருக்கிற காலகேயர்கள் இப்படி இருக்க விபுதாள்லாம் இருந்துருக்காளாம். மகா சாகசத்தோட இருந்துருக்கிறவா இருந்துருக்கான். அவள்லாம் சர்ப்பான்னு சர்ப்பங்கள் அந்த விலேசையாகனாக்க சர்ப்பங்கள் போல வாசம் பண்றவாளாக அங்க இருந்துருக்கான்னு இப்படி பூமிக்கு கீழே இருக்கிற பிரதேசத்தை சொல்லி சொல்ற. அதுக்கும் கீழே பெருமாள் இருக்கு. பெருமாள் எப்படி இருக்கேன்னாக்க ஆயிரம் தலைகளோட கூட ஆதிசேஷன் ரூபமாக பெருமாள் இருந்துருக்கு. தஸ்ய மூலே திரிம்சத் யோஜன சஹஸ்ராந்தராஸ்தே யா வைகலா பகவதா தாமசி சமாக்கியாதா அனந்த இதி பிரமாதாரஹா. அவருக்கு அனந்தன்னு திருநாமம். இந்த திருநாமத்தோட கூட ஆயிரம் தலைகளோட எழுந்துள்ளிருக்க அவர் தான் இந்த பூமி. பூமி மாத்திரம் இல்ல, பூமிக்கு கீழே இப்படி அத்தல வித்தல சுத்தல பாத்தாள வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா லோகங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய ஆயிரம் தலையில ஒரு தலையில ஒரு ஏக தேசத்துல ஒரே ஒரு பாகத்துல அனாயாசமாக தூக்கிட்டு இருக்க. பத்மநாபம் அனாயாசமா எல்லாத்தையும் தூக்கிட்டு நிக்கிறான். அப்படிப்பட்டவரை சஹசிரசிரசா ஏகஸ்மின் நேவசீரிஷணி திரியமானம் சித்தார்த்தைவ லக்ஷ்யதே. அந்த எம்பெருமான் சயேஷ பகவான் அனந்தா அனந்த குணார்ணவகா. இந்த அனந்தன் யாரு, எப்படிப்பட்டவராக இருந்துருக்காருன்னா எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அளவிட முடியாததான கல்யாண குணங்களோட எழுந்துள்ள இருந்துருக்குவர். அவர் தான் ஆதி தேவன் சொல்லப்படுபவர். ஆகையால அவருக்கு சங்கர்ஷணன்ற பெயரோட இந்த இடத்துல இருந்துருக்க, சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்க. இப்படி ஆதிசேஷனாக எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் பாம்புன்னா எல்லாரும் பயப்படுவா. எல்லாரையும் பாம்புன்றது எல்லாரையும் உபதிரவப்படுத்தக்கூடிய ஜந்துவா இருக்கு. அந்த மாதிரி பெருமாள் ஒரு தலைக்கு ஆயிரம் தலையோட பெருமாள் எழுந்தருள் இருக்க, எல்லாரையும் ஹிம்ச பண்ற மாதிரி பெருமாள் எழுந்தருள் இருக்கிறா, சம்ஹார மூர்த்தியா எழுந்தருள் இருக்கிறா அப்படின்னா அப்படி இல்லையா.
उपसंहृतामर्षरोष वेग वेगो लोकानां स्वस्तय आस्ते லோகானாம் ஸ்வஸ்தய ஆஸ்தே லோகத்தினுடைய நன்மைக்காகவே அங்க எழுந்தருள் இருந்திருக்க ஆதிசேஷனாக அனந்தனாக பெருமாள் எழுந்தருள் இருக்கேன்னு சொல்லி சொல்ற தியாஜமான சுரோ சுராசுரா ஊரும் சுராசுரோரக சித்த கந்தர்வாக இப்படிப்பட்ட எம்பெருமான யாரெல்லாம் தியானம் எல்லாரும் தியானம் பண்ணிட்டு இருக்காளாம் எல்லாரையும் தியானம் பண்றவளாக இருந்திருக்கிற அந்த எம்பெருமான் தன்னுடைய லீலையினாலேயே லோகம் மொத்தத்தையும் தரிச்சென்று இருந்திருக்க என்பதாக இந்த இடத்துல சொல்லி சொல்ற மூர்தன்யன் அர்ப்பிதம் அர்ப்பிதம் அணுவத் சஹசிரமூர்த்தனா அவர் தலையில வச்சிருக்கிற இந்த மொத்த லோகங்களும் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன தூளியை கொண்டு போய் அவர் தலையில வச்ச மாதிரி இருக்கான் அது பார்த்தா எவ்வளவு பெரியவரா இருப்பேன்றத அதுல இருந்தே நம்ம தீர்மானம் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட அனந்தன் எழுந்தருள் இருந்திருக்க என்பதாக சொல்ற ஏதாஹியமகின்றபி உபகந்தவியாகதாக இதுவரைக்கும் தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுதான ஒரு விஷயம் இதுக்கு மேல இருக்கிறதோ அல்லது கீழே இருக்கிறதோ நம்மளால தெரிஞ்சுக்க முடியாதுன்றத இதுவரைக்கும் மகரிஷி சொல்லி சொல்ற இங்க அனந்த ரூபணமாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் சொல்லச்சு காஞ்சிபுரத்துல உலகளந்தான் சன்னதியில ஊரகத்தான்னு பெருமாள் எழுந்தருள் இருக்கு அந்த கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்திலேயே ஊரகத்தான் சன்னதின்னு இருக்கு அந்த சன்னதியில பெருமாளே அனந்த ரூபமாக ஆதிசேஷ ரூபமாக எழுந்தருள் இருக்க அவருக்கு கார்த்தால வேலை மாத்திரம்தான் இது பண்ணுவா அது உள்ள போறதுக்கே நியமத்தோட தான் பண்ணுவா அர்ச்சனை எல்லாம் கார்த்தால வேலை சுத்தமா இருந்து பண்ணுவா திருமஞ்சனம் பண்ணுவா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் திருமஞ்சனம் பண்ணுவா பிரார்த்தனை பண்ணிக்கிறது இது கல்யாண ஆரத்துக்கு மீதி ரோக நிவர்த்திக்கு இதுக்கெல்லாம் அந்த பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இது எதுக்காக சொன்னேன்னாக்க அனந்த ரூபமாக அர்ச்சாமூர்த்தியிலையும் பெருமாள் எழுந்தருள் இருக்கேன்றத தெரியப்படுத்துறதுக்காக சொல்றேன் ஊரகத்தானாக எழுந்தருள் இருக்கேன்னு இதுக்கப்புறமா இவர் மகர்ஷ ஏதத் வைச்சித்திரம் லோகஸ்தே கதம் வயம் அனுமிமிஹி இப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான ஒரு நிலையை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி சொல்றோம் இன்னொரு விஷயம் தர்மத்தை அனுஷ்டிச்சோம்னாக்க அதனால வரக்கூடிய பலன்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கோம் தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுமானாக்க என்ன வரப்போறது யாகாதிகளை அனுஷ்டிச்சோம்னா அதுல சொர்க்காதி சொர்க்கம் வரப்போறது மழை ஓணும்னாக்க காரியரேஷ்டிய பண்ணமானாக்க மழை வரப்போறது இப்படி ஒவ்வொன்றும் தர்மத்தை அனுஷ்டிச்சோம்னாக்க அதனால வரக்கூடிய பலன்கள் எல்லாம் பத்தி விஸ்தாரமா சொல்லிட்டே தப்பு காரியம் பண்ணா அதுக்கு என்ன வரும் அதுக்கு என்ன தண்டனை வருமா தண்டனை வராதா அதர்மத்தை அனுஷ்டிச்சா என்ன வரும் அத பத்தி சொல்றார் இதானியம் பிரதிஷித்த லட்சணசிய அதர்மசிய அதர்மசிய கர்த்துஹு ஸ்ரத்தா யாவை சாதிருஷ கர்மஃபலம் விசதிருஷம் பவதி அநாத்ய வித்யா காமானாம் தத் பரிமாண லட்சணா ஸ்ருதய சஹசிரசா பிரவருத்தாக தப்பு பண்ணாக்கா அதுக்கு உண்டான தண்டனைகள்லாம் என்னன்றத பத்தியும் சாஸ்திரங்கள்ல எத்தனையோ ஆயிரக்கணக்கான இடங்கள்ல அதை பத்தி சொல்லிருக்கு எவ்வளவு தப்புகளுக்கெல்லாம் என்னென்ன தண்டனைன்றதெல்லாம் பத்தி சொல்லிருக்கு அதை பத்தி சொல்லி சொல்றன்னு சொல்ற அதாவது தாரதமியம் துக்கத்துல அதாவது நல்ல காரியத்துல பண்ணச்சே இது கொஞ்சம் நல்ல காரியம் இது இன்னும் நிறைய நல்ல காரியம் இது ரொம்ப ரொம்ப நல்ல காரியம்னு எல்லாம் சொல்லச்சே அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல காரியம் பண்ணா வர சுகத்திலையும் நமக்கு வாசி வித்தியாசம் ஏற்படுறது தாரதமியம் இருந்துருக்கு கொஞ்சம் நல்ல வார்த்தையா சொல்லியிருந்தான்னா அவனுக்கு கொஞ்சம் சுகம் வரப்போறது நல்ல செயல்லையும் அதே மாதிரி பண்ணான்னாக்க அவனுடைய சுகம் வேற இப்படி பல பிரகாரமான அந்த சுகாதிகள் நல்ல காரியம் பண்றதுனால தர்மம் பண்ற அனுஷ்டிக்கிறதுனால வரக்கூடிய சுகம் பல விதமாக இருந்துருக்கு அதுல வேறுபாடோட இருந்துருக்கு அதே மாதிரி தப்பு காரியத்திலையும் சின்ன தப்பு காரியம் பெரிய தப்பு காரியம் ரொம்ப 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 பெரிய தப்பு காரியம் இப்படி எல்லாம் பண்ணுவோம்னாக்க அதுக்கு வரக்கூடிய கஷ்டம் இருக்க துக்கம் இருக்க துக்கத்திலையும் வித்தியாசம் இருந்துருக்கு ஆகையால இது மொத்தம் அனந்தமாக இருக்குன்னு சொல்லி சொல்ற இப்ப கேக்குற ராஜா கேக்குற நரக்கம் நரக்கம்னு சொல்றவங்களோ இல்லையோ
நரகம்ன்றது எங்க இருந்துருக்கு இல்ல இது நரகம்ன்ற ஒரு தேச விசேஷமா அது ஒரு தனியா ஒரு தேசமா அது இப்ப சீவைகுண்டம் மாதிரி அது தனியா இருக்கிற ஒரு இடமா அது நரகம்ன்றது இல்ல இந்த லோகத்துக்குள்ளேயே ஒரு பிரதேசமா தேச விசேஷமா இல்ல அந்தராளி இந்த அண்டத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பிரதேசமா இது என்னதுன்னு சொல்லி சொல்ற இல்ல மூணு லோகத்துக்கும் பகிஹி இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானமா என்னதுன்னு சொல்லணும்னு சொல்ற அதுக்கு ரிஷி சொல்ற இப்ப நரகம்ன்றது இதுவும் அந்தராளத்துல இந்த லோகத்திலேயே இதுக்கு நடுவுல இருக்கிற ஒரு இடம் தான் இது எங்க என்ன தென்திக்குல இருந்துருக்கு தென்திக்குல அதஸ்தாத்து பூமேஹே உபதிஷ்டாத்து பூமேஹே உபரிஷ்டாத்து பூமிக்கு மேல இருந்துருக்கு அது என்ன அண்ட ஜலாசயஸ்ய அதஸ்தாத்து அதாவது அதஸ்தாத் பூமேஹே தென்திக்குல இருந்துருக்கு அந்த தென்திக்குல இருக்கிறது எப்படின்னாக்க தட்சிணசியாம் அக்னிஷ் அதாவது பூமிக்கு கீழே இருக்கு அண்டத்துக்கு அண்டத்துல இருக்குன்னு அர்த்தம் இருக்கு பூமேஹே அதஸ்தாத்து அண்ட ஜலாத்து உபரி அந்த பூமி ஜலத்துக்கு இருக்கு ஜலத்துக்குள்ள தொங்கின்னு இருக்கு அந்த ஜலத்துக்கும் மேலையும் பூமிக்கும் நடுவுலையுமா இருக்கிற ஒரு பிராந்தம் இருக்க தென்திக்குல இருக்கிற ஒரு பிராந்தம் அதுதான் நரகம்னு சொல்லப்படுகிறதுன்னு சொல்ற தென்திக்குன்னு சொன்ன உடனே ரொம்ப இது நரகம் ஒண்ணுதான் நினைச்சுக்கணும்னு அவசியம் இல்லை பித்ருக்கள்லாம் தென்திக்குல தான் இருந்துருக்கா இப்ப நம்ம சிராத்தாதி கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ண செய்யோ தர்ப்பணாதிகள்லாம் பண்ண செய்யும் கூட தெற்கு திக்குக்கு பிராதானியம் கொடுக்குறோம் அதுல அக்னிஸ்வாத்தான்னு தேவதைகள் அப்படிப்பட்ட அந்த தேவதைகள்லாம் அங்க தென்திக்குல இருந்துருக்கா அவெல்லாம் தியான யோகத்தோட இருந்துட்டு தன்னை சேர்ந்தவர்களாக தன்னுடைய கோத்திரத்துல இருக்கிற அவ பசங்க அவள் அவ எல்லாரையும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காளாம் பித்திருக்கள்லாம் ஆகையில தான் நம்ம பித்திருக்களுக்கு எந்த விதமான குறவும் வைக்காமல் பித்திருக்காரியத்தை ஸ்ரத்தையாக பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி அவ வாசம் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா யமனுடைய லோகம் இருக்கு அவன் வைவஸ்தத்துன்னு பேரு யமனுக்கு அவனுடைய லோகத்துல யமன் என்னன்னாக்க யார் யாரெல்லாம் தப்பு பண்றாளோ தப்புக்கு யதாவிதி அந்த சொல்லிருக்கிற பிரகாரத்துக்கு தண்டனைய கொடுப்பவனாக அவன் இருந்திருக்கான் அதுக்கப்புறமா அதுல அந்த நரகம்ன்றது 21 விதமான நரகம்னு சொல்லப்படுகிறது அது தவிர இன்னும் ஒரு 7 விதமான நரக்கமும் சொல்லிருக்கு க்ஷார கர்ம கர்தம ரக்ஷோகண போஜன சூல பிரேதோதாந்தன் தந்தசூக்க அவட நிரோதனாதிகள்னு சொல்லக்கூடியதாக 7 மொத்தம் 28 விதமான நரக்கங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதுல யார் யாரெல்லாம் எந்தெந்த நரக்கத்துக்கு எப்படி போவான்றத பத்தி நரக்கத்தை பத்தி சொல்லிருக்க ரொம்ப விஸ்தாரம் பண்ணல நம்ம சொல்றதுக்கே பயமா இருக்குது நாம பண்ற தப்பெல்லாம் அப்படி பெருசா இருந்துட்டு இருக்கச்சே இத போய் ரொம்ப விஸ்தாரம் பண்ணுவானான்னு என்னுடைய எண்ணம் கொஞ்சம் சில சிலத்துக்கு மாத்திரம் நான் சொல்றேன் நானு எஸ்விஹ பரவித்தாபத்திய களத்ராணி அபஹரதி சஹி காலபாசபத்தா யமபுரேஷ ரதிபயான பயானகை தாமிஸ்ர நரக்கம் தாமிஸ்ரம்னு ஒரு நரக்கம் அந்த தாமிஸ்ர நரக்கத்துல போய் அவ விழறலாம் யாருன்னா பிறனுடைய பணத்தை மனைவிய குழந்தைகளை இதெல்லாம் திருடிண்டு தன்னுடையதை ஆக்கிண்டு நடந்துக்கிறாளோ அவளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நரக்கம் ஏற்படும் இப்ப அந்த தாமிஸ்ரத்துல என்ன ஆகும்னாக்க அங்க சாப்பாடே கிடையாது அனசனம் அத்ரி பதனம் மேல மலையிலேருந்து கீழே உருட்டி விட்டுருவாளாம் அத்ரி பதன லகுட தாடனை இந்த கசை மாதிரி வச்சுண்டு அந்த ஜாட்டி வச்சுண்டு ஜாட்டியால போட்டு அடிபடானோ சந்தர்ஜனாதிபிகின்னு எப்ப பார்த்தாலும் மிரட்டிண்டு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டங்கள்லாம் அந்த நரக்கத்துல ஏற்படுமா அதுக்கு மேல அந்ததாமிஸ்ரம்னு ஒரு நரக்கம் இருக்கு அந்த அந்ததாமிஸ்ரம்ன்ற நரக்கம் என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள
மனைவி என்ன பண்றன்னாக்க புருஷனுக்கு தெரியாத அவ வந்து அனுபவிக்கிறவளாக இருந்தாள்னாக்க புருஷனுக்கு துரோகம் பண்ணி புருஷனுடைய பணத்தையோ பசங்களுக்கு எல்லாம் புருஷனிடத்துல போக விட்டாதபடி எல்லாம் பண்ணி பண்றவளாக இருந்தாள்னாக்க அந்த மாதிரி இருக்கிறவளுக்கு இது பரஸ்பரம் அவ ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடியது அவள்லாம் அந்ததாமிஸ்ரம்னு போறது அந்த அந்த நரகத்துக்கு போறாளாம் அந்த இடத்துல போனா என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டங்கள்லாம் வரும் ஆகையால ஏஸ்திஹவா ஏதது அகமிதி மமேதி இதி பூத துரோகேன இது இன்னொரு விதமான நரக்கம் சொல்ல போறார் அடுத்தது என்னன்னா இவையெல்லாம் என்னுடையது அகம் நான் என்னுடையது என்கிற எண்ணத்தோட யார் நடந்துகிறாளோ அவள்லாம் இதெல்லாம் ஈஸ்வர சங்கல்பத்தினால நடக்கிறது எல்லாம் அது ஈஸ்வரனுடையது லோகம் மொத்தம் ஈஸ்வரனுடையது தான் அப்படி இல்லாத அதுல போய் நம்மளுடையதுன்ற புத்தி இருந்துட்டு இருக்கிறது ஒண்ணு தன்னுடைய குடும்பத்தை மாத்திரம் ரட்சிக்கிறது தன்னை ரட்சிக்கிறது மீதி பேர் எக்கேடானா கெட்டு போட்டோம்னு மீதி பேரை பத்தி நினைக்காத இருந்துட்டு இருக்கிறது இப்படி எல்லாம் யார் இருந்துட்டு இருக்காளோ அவள்லாம் ரௌரவம்ன்ற ஒரு நரக்கம் இருக்கு அந்த நரக்கத்துல போய் விழுறாளாம் ஏகஹய தெய்வா அமுனா ஹிம்சிதா ஜந்தவஹா அந்த ரௌரவத்துல என்ன ஆகும்னா ருருன்னு ஒரு சர்ப்பத்தை காட்டிலும் ரொம்ப ரொம்ப குரூரமான ஒரு ஜந்து இருந்துட்டு இருக்கான் அந்த ஜந்து அதை விட்டு கடிக்க விட்டு நம்மள வந்து ஒரு ஓநாய் கூட்டத்துக்கு நடுவுல மான் சேர்ந்தா எப்படி இருந்துட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி நமக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி இருக்க அதுக்குதான் ரௌரவம்னு பேரு அந்த நரக்கத்தை அடைக்கிறான்னு சொல்ற எஸ்திஹ மாத்ரு பிரீத்து பிரம்ம துருக்கு சகால சூத்திர சஞ்சிதே நரக்கே காலசூத்திரம்னு ஒரு நரக்கம் இருக்கு அந்த நரக்கத்துல மாதா பிதாக்கள் பிரம்மவித்து இவாளுக்கெல்லாம் துரோகம் பண்ணான்னாக்க அவ போய் அது ரொம்ப ரொம்ப ஒரு 10,000 மைல் விஸ்தீர்ணத்துல இருந்துட்டு இருக்கான் அதுல போய் எங்க பார்த்தாலும் ஒரே தாமிரமயமாக இருந்துட்டு இருக்கு அதாவது ஒரு செப்பு பாத்திரம் கீழே ஒரு நெருப்பு அந்த நெருப்பு அப்படியே அந்த பாத்திரத்தை கொதிக்கும் அதுல நம்மள தூக்கி போட்டுருவா மேலையா வெயில் கொளுத்தும் இப்ப அம்மா அப்பாவுக்கு துரோகம் பண்ணமானாக்க இப்படிப்பட்ட ஒரு அந்த பாத்திரத்துல இருக்கும்படியான என்ன எப்படி தப்பிப்பான்றத பாருங்க அந்த துரோகத்துக்கு தண்டனை அந்த நரக்கம் ஏற்படுமா இப்படி அங்க போயிட்டு பசி தாகம் எல்லாத்தோடய ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறதோடு இருந்துட்டு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் ஏற்படுதும் ஏஸ்திஹைவ ராஜராஜ புருஷோவா அதண்டியோ தண்டம் பிரணயதி தண்டிக்க கூடாதவனை தண்டிச்சுட்டான்னாக்க ஒரு தப்புமே பண்ணல பண்ணாதவனை போய் தண்டிட்டான்னாக்க அதே மாதிரி பிராமணனை போய் தண்டிச்சான்னாக்க அதாவது சரீர தண்டம் மானசீகமான தண்டத்தை கொடுக்கலாம் அவனை வேலையை விட்டு நீக்கலாம் அந்த மாதிரி எதனா பண்ணலாம் அவனை போட்டு அடிக்கிறதுன்றதெல்லாம் ரொம்ப தப்பது அப்படி யாரனா ஒருத்தன் பண்ணான்னாக்க அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சூக்கரமுகே நிப்பத்தி தீ அப்படின்னு சொல்லி சொல்ற அவனும் ஒரு நரக்கத்துக்கு போய் சேர்றான் தத்திர அதிபலைஹி வினிஷ்பிஷ்யமானாக அவையவோ எதைவ எதைவ இபேன இட்சுதண்ட ஆர்த்தஸ்வரேன ஸ்வனையன்னு கொச்சின் மூர்ச்சிதா கஷ்மலம் உபகதான்னு அட்டி அட்டின்னு அடிக்க வேண்டியது மூச்சை வரைக்கும் ஆற வரைக்கும் அடிக்க வேண்டியது மறுபடியும் ஏந்தான்னாக்க அவனுக்கு மறுபடியும் தெளிவிச்சு அடிக்க வேண்டியது இப்படி எல்லாம் பண்ணி அவனுக்கு சரீரத்துல எவ்வளவு இதை ஏற்படுமோ அப்படி சிரமத்தெல்லாம் ஏற்படுறதான் ஆகையால அசம்பிபிஜ ஆஸ்னாதி எத்கிஞ்சது நமக்கு கொடுக்கற வஸ்துவை நமக்கு எடுக்கிற ஆகாரம் பெருமாள் நமக்கு சங்கல்பிச்சிருக்க இந்த வஸ்துவை அதிதிகளுக்கு நம்ம சேர்ந்து வர விருந்தினருக்கு கொடுக்காம நாமளே உட்காந்து சாட்டமானாக்கா ஆகையிலதான் சாப்பிடுற சமயத்துல யாரானா பசியோட இருக்கான்னு சொல்லி சொன்னாள்னாக்கா அதுல அவ யாரு எப்படிப்பட்டவான்றது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த பசியோட இருக்கிறவா அவளை சாப்பிட பண்ண வச்சுட்டு தான் நாம சாப்பிடணும் அப்படி இல்லாத நமக்கு பசி மாத்திரம் நம்ம பசி மாத்திரம் அடங்கினா போறும்னு நினைச்சுண்டு சில பேர் இருக்காள அவள்லாமோ
யாரெல்லாம் பஞ்சமகா யஜ்யங்கள்லாம் வைஷ்ணவாதிகள்லாம் பண்ணாத இருந்துட்டு இருக்காளோ நித்தியம் காக்காவுக்கு சாதம் வைக்கணும். கடைசி பட்சம் அமாவாசை என்னைக்கான சாதம் வைக்கணும். ஒண்ணுமே இல்லாட்டா கூட வைஷ்ணவம் பண்ணச்சே வாயச பலின்னு வாசல்ல கொண்டு போய் காக்காவுக்கு சாதம் வைக்கிறோம். அந்த மாதிரி இல்லாட்டா கூட அந்த காக்காவுக்கு சாதம் வைக்கிறதுன்றது ரொம்ப விசேஷமா சொல்லிருக்கு. இப்படி காக்காவுக்கு சாதம் வைக்காத அவன் மாத்திரம் அவனே சாப்பிட்றவனாக இருந்துருக்கானோ அவன்லாம் என்ன பண்ணுவான் என்று கேட்டா அவனும் நரகாதமே நிபத்ததி என்ன சொல்ற அந்த நரக்கத்திலையும் ரொம்ப கீழமான நரக்கம் இருக்கேன் அங்க போய் சொல்றோம். அது சதசகசிர யோஜம் கிருமிபூதா ஸ்வயம் கிருமிதிவிகி தேவ பட்சமானஹான்னு அங்க பார்த்தோம்னா ஒரே கிருமிகளும் பூக்களும் புழுக்களும் பூச்சிகளுமா இருந்துட்டு இருக்குமா. நம்மள போய் அந்த புழு பூச்சி எல்லாம் சாப்பிடுமா. அந்த கிருமி போஜனா ஏவது அப்ரதத்தா பிரபதன. இப்படிப்பட்ட ஒரு நரைக்கம் நமக்கு ஏற்படுறதுன்னு சொல்ற. ஏத்திக தாம்பிகாகான்னு தம்பத்துக்காக காரியம் பண்றது மனசார காரியத்தை பண்ணாத என்னன்னு கேட்டா ஆச்சார அனுஷ்டானம் உள்பட பெருமாளுக்கு பண்ற கைங்கரியம் உள்பட டம்பத்துக்காக பண்ணான்னாக்க யஜ்னேஷு பசுன்னு விசசந்தி நானும் யாகம் பண்றேன்னு சொல்லிட்டு யாகத்துல அந்த பசுக்களுக்கு ஹிம்ச பண்ணி யாகங்களுக்கு அந்த பசுக்களுடைய பிராணனை வாங்கினான்னாக்க தான் அமுஷ்மின் நோக்கே வைசசே வைசச நரக்கம்னு ஒரு நரக்கம் இருக்கு. அந்த நரக்கத்துல விழுந்து அவன் வந்து பல துன்பங்களை அடைகிறான்னு இப்படி பலவிதமான நரக்கங்கள் நம்மளுடைய பாபங்களுக்கு உண்டான பலன்கள் எல்லாம் இந்த நரகானுபவத்தினால வருதுன்றத சொல்ற. இது மொத்தம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில சொல்ற ஏவம் விதா நரகாயம் யமாலயே சந்தி சஹசிரசா. இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கில் நரக்கங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் சொல்லி முடியாது. இருந்தாலும் நமக்கு பயம் உண்டாகணுன்றதுக்காக இதெல்லாம் நாம பண்றோம். திருஷ்டேபி துர்பலதியம் தமனேபி திருப்தம்னு சுவாமி தேசிகன் தயா சதகத்துல சாதிக்கிறார். நான் ஒரு மதம் பிடிச்ச யானையாட்டம் இருந்துட்டு இருக்கேன். அந்த மதம் பிடிச்ச யானைய அதாவது அதுக்கு சிக்ஷை பண்ணா கூட அதுக்கு அந்த ஒரு அங்குசத்தாட குத்தினா கூட அது லட்சியமே பண்ணாதான், அதுக்கும் மீறிண்டு ஓடுமா. அந்த மாதிரி இப்ப இதெல்லாம் எதுக்காக சொல்றதுன்னாக்க இந்த தப்பு காரியம் எல்லாம் பண்ணுவானா இப்படிப்பட்ட நரக்கம்லாம் வரும்னு சொல்லியிருக்கு. இதுக்காகவாவது இந்த தப்பு காரியத்தை பண்ணாத இருக்கணும்ன்றதுக்காக இது வரைக்கும் சொல்லியிருக்கேன்னு சொல்ற. ஆனா மகரிஷி சொல்றது வேற விதம். இந்த மாதிரி நான் இதுக்காக மாத்திரம் நான் சொல்லல, இது எம்பெருமானுடைய நாராயணனுடைய இதெல்லாம் வந்து இது இந்த ஸ்தூல ரூபமான சேத்தனா சேத்தனத்துல அடங்கினதாக இருந்துருக்கிறதுனால சரீரத்துல அடங்கின ஒரு விஷயம். ஆகையால இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சுட்டு இது மூலமாக பரமாத்மா அனுபவம் தான் வருது. பரமாத்மாவை நாம தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி சொல்ற. ஆகையால ஸ்தூல ரூபமாகவும் சூக்ம ரூபமாகவும் இருந்துருக்கிற பகவானை தெரிஞ்சிட்டோம்னாக்க நமக்கு மோட்சம் சித்திக்கிறது என்பதாக சொல்ற. அந்த எம்பெருமான் தான் நம்மள இந்த மாதிரி பாப காரியங்கள்ல பண்ண விட்டாத பண்ணி நல்ல காரியங்கள்ல ஈடுபடும்படியாக பண்ணணும்னு நாம எல்லாரும் பிரார்த்திச்சிருக்கணும். கவிதா அர்ச்சிக சிம்ஹாய் கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.